ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சமையல் அறை. இன்றைக்கி நம்ம சமையல் அறையில் நம்ம ஒரு புதுவிதமான டிஷ் பண்ண போகிறோம். அதுவும் பாட் வச்சு, அதாவது சட்டி சொல்லுவோம் இல்லையா, நம்ம குழம்புகள் சிக்கன் மட்டன் எல்லாமே நம்ம செய்வோம் நம்ம வீட்டில். அது வந்து வில்லேஜ் ஸ்டைல், அதாவது கிராமத்து ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு வெரைட்டி. எப்படி செய்ய போகிறோன்றத இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிராமத்து ஸ்டைலில் மண்மணம் மாறாத மீன் குழம்பு வாங்க செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள், நம்ம இப்போ மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் மீன் குழம்புக்கு அன்றைக்கி வாங்கின இந்தியன் மேக்ரல், அதாவது கானங்கத்தா மீன் இருக்கு இல்லையா, அன்றைக்கி ஒரு 7 மீன் முந்தானைக்கு வறுக்க எடுத்திருப்பேன். நம்ம இந்தியன் டுடே லன்ச் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நான் மத்தியான லஞ்சுக்கு வந்து இதுலேருந்து ஒரு 7 மீன் எடுத்து தான் ஃப்ரை பண்ணேன். அதுலேருந்து மீதி அந்த 1.5 கிலோவில் 2 கிலோவில் மீதி இருந்த மீன் இன்னைக்கு ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். இது குழம்புக்காக வச்சுருக்கேன், இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அன்றைக்கி மாதிரி சேம் அதே மசாலா தான் தடவி வச்சுருக்கேன். பெப்பர், மஞ்சத்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் லெமன், மிளகாத்தூள், இது இவ்வளோத்தையும் போட்டு தான் பரட்டி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து வறுக்கிறதுக்காக. இன்றைக்கி குழம்புக்காக என்னென்ன மசாலா போட்டு வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கின் வந்து ரொம்ப, அந்த கானாங்கத்தா ஸ்கின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ டக்குன்னு வந்து அது உள்ளே வந்து இறங்காது. அதனால் இந்த மாதிரி ரெண்டாக கீறி விட்டுருக்கேன். அதில் வந்து டக்குன்னு வந்து உள்ளே போய் அந்த மசாலாலாம் பிடிச்சிட்டு குழம்புல போட்டு எடுக்கும்போதும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் கிட்டே காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. இப்போது இதில் வந்து வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அவ்வளோதான். அண்ட் இதில் வந்து லாஸ்ட்டாக நான் லெமன் சேர்த்து பரட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து லெமன் போடக்கூடாது, குழம்பு செய்கிறதுல வந்து லெமன் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டையுமே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறேன். செய்யும்போது நான் உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆகிடுச்சு. இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் ஃபிஷ்ஷை வச்சாச்சு. 1/2 hour ஆனதுக்கப்புறமா நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நான் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி அண்டு 4 வெங்காயம் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அண்டு 2 பூண்டு, அப்புறமா வந்து இது பார்த்தீங்கன்னா பெப்பர், மிளகு, 2 பச்சை மிளகாய் அண்டு கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயத்தில் இந்த சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருவேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தாளிக்கிறதுக்காக நான் இந்த 1 வெங்காயம் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த 3 வெங்காயமும் இந்த 2 தக்காளியும் கட் பண்ணி ஒரு ஜாரில் நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ இந்த மிக்சி ஜாரில் தான் நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். அண்டு இது கூடவே நான் என்னெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே நான் வதக்கி அரைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே பச்சையாக தான் போட்டு அரைச்சி எடுத்துப்பேன். அப்புறோன்னா இப்போ வந்து புளி இருக்கு இல்லையா, புளியை ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து கரைச்சி இந்த பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறேன். புளியை வந்து கரைச்சிட்டு நான் காட்டுறேன். நல்லா ஊற வச்சுருந்தேன், ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை நல்லா நைஸாக கரைச்சிட்டு இதில் நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் இதில் புளியை மட்டும் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ புளிப்பு வந்து பத்துமா என்னன்னு தெரியல, பட் திரும்ப நான் வந்து புளியை வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கூட புளி ஆட் பண்ணிப்பேன். ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் வந்து ஆக்சுவலாக புளி வந்து எப்போவுமே மீன் குழம்புக்கு நிறைய தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகாய், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நான் போடுறேன், ஏற்கனவே ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கரைச்சாச்சு. ஸோ இதில் உப்பு காரம் பார்த்துக்கலாம், சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழம்பு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு புளி, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு வடகம் இருந்தால் வடகம் யூஸ் பண்ணிக்கலாம், பட் எங்கிட்ட வடகம் இல்லை. சென்னையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வடகம் யூஸ் பண்ணுவாங்க தாளிக்கிறதுக்கு. ஓ, மண்சட்டி மனம் மாறாத மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் வாங்க நம்ம தாளித்து எடுத்துக்கலாம்.
இப்போ இதுல சூடு பண்ண வச்சிருக்கேன். சூடான உடனே நான் வந்து இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்க போறேன். வெந்தயம் போட்டுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். வெந்தயம் தான் நல்லா மணம் கொடுக்கும். ஸோ 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வெந்தயம் வந்து ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, கருகி போயிடுச்சுன்னா அது ஸ்மெல் நல்லா இருக்காது. அதனால வெந்தயம் வந்து பார்த்து கரெக்டாக பக்குவமாக அடுத்தது நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிக்கணும். ரொம்ப நல்லா அப்படியே கோல்டன் ப்ரௌனில் வந்து நல்லா வதங்கி நல்லா முறுவலாக வதங்கணும். அது நல்லா முறுவலாக வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருந்த அந்த பெருங்காயத்தூளையும் நான் இதில் போட்டுட்டேன். எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தூளையும் இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் வச்சுருந்தேன் இல்லையா, அதை கீறக்கூடாது, கீறாமல் அப்படியே போடணும். அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் இறங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து பச்சை மிளகாவை இப்படி ஆட் பண்ணிக்கிறோம். அப்படியே லேசாக ஒரு பரட்டு பரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயமும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் மாறி வருது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கரைச்சி எல்லாம் உப்பு காரம் எல்லாம் பார்த்து வச்சுருக்கோம் இல்லையா நம்மளுடைய குழம்பை, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நாம் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இது நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும். குழம்பு கொதிச்சதுக்கப்புறந்தான் நம்ம வந்து மீன் போடுவோம். ஸோ ஏற்கனவே நம்ம 1/2 ஹவர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மீனை எடுத்துகிட்டு வந்துடலாம். மீனை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வரும்போது நம்ம வந்து மீனை ஆட் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும், குழம்பு கொதிச்சு வரட்டும், வந்ததுக்கப்புறமா காட்டுறேன். பாருங்கள், மீனை வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இதில் குழம்பு கொதிச்சிட்ருக்கு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்கும், பிரிஞ்சு கொஞ்சம் கூட நல்லா திக்காய் வரும். ஸோ ஒரு கொதி தான் வந்திருக்கு, இன்னும் நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கலாம். நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும், நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து எல்லா மீனையும் இது உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறேன். மீன் வந்து நல்லா கொதிச்சு திக்காக இருக்கணும் அந்த குழம்பு, அப்போ தான் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருக்குது போதும். இப்போ மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், நல்லாவே நல்லா திக்காயிடும். நான் மீனை வந்து ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். துண்டுகளை இதில் சேர்த்தாச்சு. இப்போ பார்க்கலாம், மீன் துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரொம்ப இதை வந்து கலக்கி விடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு வாட்டி இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா இதெல்லாமே நல்லா ஒரு வாட்டி கூட ஒரு கொதி வரட்டும். ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இதோடைய பாட்டோடைய மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இது நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நம்மளுடைய சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஸ்லோவில் வச்சு ஒரு கொதி கூட விட்டுருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூள் தழையும் வந்து தூவிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மண்மணம் மாறாத சுவையில் நம்மளுடைய சுவையான மீன் குழம்பு ரெடி. இப்போது இதை நீங்கள் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். மிக சுவையாக இருக்கும். இதுவும் என்னுடைய மாமியாருடைய ஒரு வகையான ஸ்டைல் தான். அவங்க கிராமத்து ஸ்டைலில் எனக்கு இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அவங்களுடைய ஸ்டைலில் ஒரு வகையான மீன் குழம்பு தான் இது. இந்த மீன் குழம்பு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் உங்களை இனி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வித்யா. பாய்.